வணக்கம். இன்னைக்கு அர்ச்சனாஸ் கிச்சனில் சிவப்பு பொன்னாங்கண்ணி பருப்பு கூட்டு பார்க்க போகிறோம். அர்ச்சனாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பொன்னாங்கண்ணி கீரையை இந்த காம்புலாம் இல்லாத அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஆஞ்சி எடுத்தாச்சு. இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்துட்டு விட்டமின்ஸ்லாம் இருக்குன்னா இரும்புச்சத்து, கால்சியம், விட்டமின் ஏ, பிசி, அதை விட அதிகமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா கண் தொடர்பான நோய்கள்லாம் வராது, காச நோய், இருமல், உடல் உஷ்ண நோய்கள்லாம் வந்துட்டு வரவே வராது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண் பார்வை ரொம்ப வந்துட்டு கூர்மையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு சேர்த்துக்காக நான் வந்துட்டு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசி பருப்பை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கழுவிட்டு இப்போ இந்த பாசி பருப்பை வந்துட்டு வேக வைக்கணும். பருப்பு வேகட்டும், அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான வந்துட்டு தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். தக்காளி வந்துட்டு ரெண்டு எடுத்திருக்கேன், நாலு பெரிய வெங்காயம், ஒரு அஞ்சாறு பல் வந்துட்டு பூண்டு எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. பூண்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். பொன்னாங்கண்ணி கீரைக்கு சோம்பு, மிளகு, சீரகம் எடுத்திருக்கேன். இந்த மூணுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மியில் வச்சு நல்லா நடத்தி எடுத்து வச்சுருக்கேன். சட்டியை வச்சு எண்ணெயை இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காயிட்டும், இப்போ கடுகு, கடுகு பொரியறதும், வெங்காயம், வெங்காயம் நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீரையோடைய டேஸ்ட்டே இருக்குது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். பட்டை மிளகாய் ஒரு ரெண்டு, இடித்து வச்சா இப்போ பூண்டை சேர்த்துக்கணும். நல்லா வதக்கணும். இப்போ வதக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீரையை வந்துட்டு இதிலே சேர்த்து நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா கீரை சுருள்ற அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வதக்கிக்கணும். கீரை நல்லா வதக்கியாச்சு. கீரை நல்லா வதங்கிட்டது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, பாசி பருப்பு. இந்த பாசி பருப்பையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழைய வேகக்கூடாது, கொஞ்சம் பருத்தியாக இருக்கிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மிளகு சீரகம்லாம் நடத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்துக்கணும். மிளகு சீரகம் தூள் வந்துட்டு சேர்த்துக்கணும். சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆகிட்டுது. நீங்களும் அது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரையை பருப்போட சேர்த்து சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அர்ச்சனாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.